அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் பழமொழி பொருள் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் நல்லாசிரியை தமிழரசி. வணக்கம். வணக்கம். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் இந்த பழமொழி கூறக்கூடிய பொருள் எடுத்து சொல்லுங்க. சரிங்க சார். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுருக்கோம் அப்படின்னா, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, உனக்கு ஏதாவது ஒன்று நல்லது கிடைச்சதுன்னா எனக்கும் அந்த நல்லது கிடைக்காதா, உனக்கு ஒரு வாழ்க்கை வந்தால் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராதா அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் முன்னோர்கள் சொன்ன இந்த பழமொழியை பார்த்தீங்கன்னா அதோட பொருளே வேறு. உணவு முறையை குறித்த பழமொழி தான் இந்த பழமொழி. ஆ நெய்க்கு ஒரு காலம் என்றால் பூ நெய்க்கு ஒரு காலம். ஆனா என்ன சார், ஆ அப்படின்னா என்ன, ஆவின் பால் அப்படிலாம் பார்க்கணும்ல. அப்போ ஆனா என்ன அர்த்தம் அதுக்கு, பசு இல்லைங்களா. ஆ நெய் அப்படின்னா பசுவின் நெய்யிலிருந்து அல்லது வெண்ணெயிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்கள் இளமை காலத்தில் சாப்பிட்டீங்கன்னா சிரிக்கும். ஆ நெய்க்கு ஒரு காலம் என்றால் பசுவோட வெண்ணையான அல்லது நெய்யில் செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம இளமை காலத்தில் சாப்பிட்டா செரிக்கும். பூ நெய்க்கு ஒரு காலம், பூவிலிருந்து எடுக்கப்படக்கூடிய நெய் என்பது தேன். இந்த தேனை எந்த காலத்தில் சாப்பிட்டாலும் உங்களுக்கு செரிக்கும். முதுமை காலத்தில் சாப்பிட்டாலும் அது செரிக்கும் தேனை, இளமை காலத்தில் சாப்பிட்டாலும் செரிக்கும். அப்போ ஆ நெய்க்கு ஒரு காலம் என்றால் பூ நெய்க்கு ஒரு காலம், பசுவின் நெய்யாகிய வெண்ணெயிலே செய்யக்கூடிய இந்த பிரியாணி, நீங்கள் சொல்கிற இந்த கடினமான உணவுப் பொருள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா இளமை காலத்தில் அது எளிதில் ஜீரணமாகும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஆனால் பூவிலிருந்து எடுக்கக்கூடிய நெய்யாகிய தேன், அந்த தேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த காலத்திலும் கெடாத ஒரே ஒரு உணவுப் பொருள் எதுனா நம்ம தேன் தான். இந்த தேனை நம்ம முதுமை காலத்தில் சாப்பிட்டா செரிக்கும். அதனால் முன்னோர்கள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த காலத்தில் எந்த உணவை சாப்பிடணுமோ அந்த காலத்தில் அந்த உணவை சாப்பிட்டால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக நலமாக நீண்ட காலம் நீங்கள் வாழலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் ஆ நெய்க்கு ஒரு காலம் என்றால் பூ நெய்க்கு ஒரு காலம்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம தான் அந்த மாத்திச்சு செய்கிறதுலாம் ரொம்ப கில்லாடிகள் ஆச்சுல, அதனால் நம்ம என்ன செஞ்சோம், அந்த மறுவாக்கிட்டோம். அதை எப்படி சொல்லிட்டோம்னா, ஆ நெய்யை வந்து யானையாக மாற்றிட்டோம், பூ நெய்யை வந்து பூனையாக மாற்றிட்டோம். ஆனால் இது விலங்குகள் குறித்த பொன்மொழி கிடையாது, இது உணவு குறித்த ஒரு பொன்மொழி. உணவுன்னு எழுதுங்க, அந்த உணவுக்கு நடுவில் ஊ நா பக்கத்தில் ஒரு இரு போடுங்க, உணர்வுன்னு மாறும். உணர்வுகளுக்கும் உணவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அதனால் இந்த சாத்வீக உணவு, ராட்சச உணவு, தாமச உணவு, இந்த மாதிரி உணவுகளை நம்ம நிறையா பிரிக்கலாம். இந்த உணவை தயாரிக்கும் போது கூட நாம் எந்த உணர்வோடு தயாரிக்கிறோமோ அந்த உணர்வும் உணவின் வழியாக செல்லும் அப்படின்னு முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உள்ளுரை உவமமாக வச்சு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆ நெய்க்கு ஒரு காலம் என்றால் பூ நெய்க்கு ஒரு காலம் என்ற நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன பழமொழி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உணவை குறித்த ஒரு அற்புதமான பழமொழியாக அதை நான் கருதுறேன். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்ற பொன்மொழி பொருள் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்ற பொன்மொழி குறித்த பொருள் குறித்து எடுத்துரைத்த நல்லாசிரியர் தமிழரசியுடன் விஜயகுமார்.